ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி கத்தோலிக்க திரு அவையில் இணைய வார முதல் ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 46, 13/11/2022. தலையங்கம், தலைப்பு: கனி இருக்க காய் கவர்ந்தற்று. அன்பிற்கினிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பளிக்கும் நாமத்தில் வணங்குகிறேன். நிலையான வாழ்வும் மகிழ்ச்சியும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நீங்கள் பெற வாழ்த்துகின்றேன், மந்தாடுகின்றேன். ஒன்றை பற்றிய நமது கண்ணோட்டம் மிக மிக முக்கியம். ஏனென்றால் அதுவே நம்மை இயக்குகின்றது, நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றது. மனிதர்களாகிய நாம் நமது சுய உணர்வுகள், அதனால் எழுகின்ற சிந்தனைகள், மற்றவரின் கருத்தாக்கம், இவற்றின் அடிப்படையில் மற்றவரை பற்றியும் உலகை பற்றியும் ஒரு முன்சார்பு எண்ணங்களை நம்மில் உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் நமது கண்ணோட்டமும் முடிவுகளும் செயல்பாடுகளும் அமைகின்றன. அவையே நமது பாதையை தீர்மானிக்கின்றன. அவை நல்விளைவுகளை உருவாக்கப் போகின்றதா அல்லது களைகளையும் முட்களை விதைக்கப் போகின்றதா என்பதை நமது எண்ணங்களை தீர்மானிக்கின்றன. கிறிஸ்தவர்களாகிய நாம் நவம்பர் மாதத்தை இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காக அர்ப்பணித்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அதி அவசர வாழ்க்கை ஓட்டத்தின் நடுவில் ஒவ்வொருவரும் அவரவர் மரணத்தையும் நினைத்து பார்த்து நமது வாழ்வின் இன்றைய நிலை, அது எப்படிப்பட்ட மரணத்தையும் அதற்கப்பாற்பட்ட நிலையையும் உருவாக்கப் போகின்றது என்பதையும் ஆற அமர யோசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மனிதன் பிறக்கின்ற போதே அவனின் மரணம் துவங்கிவிட்டது. ஒவ்வொரு நிமிடமும் அவன் மரணிக்கவும் அவனின் மரணம் அவனை நோக்கி வரவும் ஆரம்பித்து விட்டது என்று சொல்வது வழக்கம். அதை ஆமோதிப்பதும் அதை நம்புவதும் ஒரு விதமான பயத்தையும் எதிர்மறையான விரக்தியான உள்ள கிடக்கையே அது உருவாக்குகின்றது. அதன் பிறகு அந்த எதிர்மறையான உணர்வுகள் அவர்களையே சுற்றி சுற்றி வரும். ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போது, ஆஹா, இன்று நாம் மறுமுறையும் பிறந்திருக்கின்றோம், இறைவா நன்றி என்று சொல்வதை விட, ஐயோ மரணத்துக்கு அருகில் செல்கின்றோமே என்ற பயம் மனதில் தோன்றினால், அவர்கள் அந்த நாளிலும் வாழ்வது மரணத்தை தான், நல் வாழ்க்கையை அல்ல. இந்த இரண்டு நிலைகளிலும் நம்பிக்கையுள்ள மனிதர்கள் ஒவ்வொரு நாளையும் புதிதாக கொண்டாடுவார்கள். மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரட்டும், ஆனால் இந்த நிமிடத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம், ஆக்கப்பூர்வமாக வாழ்வோம் என்ற எண்ணமே அவர்களை ஒவ்வொரு நிமிடத்திலும் உயிர்த்தெழுந்து புது மனிதர்களாக வாழ வைக்கும். அவர்களின் மரணம் விஸ்வரூபம் எடுக்காது, ஆனால் உயிர்ப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். பிறக்கும் ஒவ்வொருவரும் சாகத்தான் போகின்றார்கள் என்ற எண்ணம் மறைந்து மண்ணில் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் விண்ணகத்தில் மறுவாழ்வை பெற முன்னேற ஆரம்பித்திருக்கிறோம் என்ற எண்ணம் உருவாகும். அதனால் அவை அவர்களை இறை மக்களாகவும் புதிய பிறப்பாகவும் மாற்றும். அவர்களே புதிய விண்ணகத்திலும் புதிய எண்ணகத்திலும் வாழ தகுதி படைத்தவர்களாக மாறுகின்றார்கள். அதற்காகத்தான் இயேசு பெருமான் இவ்வுலகில் வாழும்போது சீடர்களை பார்த்தும் மக்களிடமும் அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள் என்று அடிக்கடி கூறுவார். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை உங்களிடம் கூற விரும்புகின்றேன். அஞ்சாதீர்கள் என்று திருவிவிலியத்தில் 365 தடவை கூறப்பட்டுள்ளது. வருடம் முழுவதும் நாம் பயப்படாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே
இறைவன் மனிதர்களுக்கு இவ்வாறாக 365 தடவை கூறியுள்ளார். மனிதனிடம் உள்ள பயமே அவனில் இறைமை இல்லை என்பதையும் அவன் இறைவனிடமிருந்து வெகு தொலைவு பிரிந்திருக்கின்றான் என்பதையே எடுத்து காட்டுகின்றது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அஞ்சாதீர்கள் கலங்காதீர்கள் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். அது ஏற்றுத்தான் புனிதர்களாக வேத சாட்சிகளாக மறித்தவர்கள் அனைவரும் மரணத்தை கண்டு அஞ்சாது தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். அவர்களில் புனித லாரன்ஸ் அவர்கள் தனது மரண நேரத்தில் அவர் காட்டிய அந்த வீரம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. புனித லாரன்ஸ் அவர்களை நன்கு பழுக்க காய்ச்சிய தகட்டின் மீது படுக்க வைத்தார்களாம். சிறிது நேரம் கழித்து அவரை கொடுமைப்படுத்தியவர்களை பார்த்து அவர், இந்த பக்கம் வெந்துவிட்டது, ஆகவே என்னை மறுபக்கம் திருப்பி படுக்க வையுங்கள் என்று சொன்னார். அதை பார்த்து அங்கே சூழ நின்றவர்கள் அனைவரும் அவரது மன தைரியத்தையும் இறை பக்தியையும் கண்டு மிரண்டு போனார்கள். அவர்கள் வெட்கி தலை குனிந்தார்கள். அத்தகைய விண்ணக ஆற்றல் இறைவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அவர்களை கண்டு மரணம்தான் பயப்படும். ஆகவேதான் இயேசு பெருமான் மத்தேய நற்செய்தி 5:44-45 இவ்வாறு கூறுகின்றார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். மனித வாழ்வு இறைவனின் கொடை. மரணம் என்பது இறைவனுக்கு கீழ்ப்படியாது சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை. அது ஒரு சாபம். அது அவர்களுக்கு நித்திய அழிவு. அவர்களுக்கு மரணம் என்பது வாழ்வின் முடிவு. ஆனால் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மரணம் என்பது மறுவாழ்வின், நிலைவாழ்வின், விண்ணக வாழ்வின் நுழைவாயில். அந்த வாய்ப்பு நல்லவர்களுக்கும் இறை மக்களுக்கும் மட்டுமே கிடைக்கின்ற மாபெரும் பரிசு. நல்லவர்கள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டார்கள். யார் பாவ வேட்கையில் திளைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மரணத்தை குறித்து அதிக பயம் இருக்கும். நித்திய கண்டம், பூரண ஆயுசு என்று சதா காலமும் மரண பயத்திலேயே வாழ்வார்கள். இவ்வுலகில் எதற்கும் பய வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். புனித தொன்போஸ்கோ ஏழை எளிய மாணவர்களுக்காக ஓர் இல்லத்தை நடத்தி வந்தார். அவர்களில் ஒருவர்தான் புனித டோமினிக்கு சாவியோ. ஒரு நாள் அவர் சக மாணவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது தொன்போஸ்கோ டோமினிக் சாவியோவை அழைத்து, இப்போது நீ விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் கடவுள் உன்னை இந்த உலகத்திலிருந்து தம்மிடம் வர வேண்டும் என்று அழைத்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், நான் விளையாடி கொண்டே இருப்பேன். எனக்கு மரணத்தை பற்றி கவலை இல்லை. ஏனெனில் நான் அவரின் செல்ல பிள்ளை. என்னிடம் பாவம் என்பதே இல்லை. அவர் எப்போது கூப்பிட்டாலும் சந்தோஷமாக அவரிடம் செல்வேன் என்று சொன்னாராம். இறைவனின் பிள்ளைகள் இறைவன் விரும்பும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதால் மரணத்திற்கு அவர்கள் எப்போதும் தயாராகவே இருப்பார்கள். மத்தேயு நற்செய்தியில் 10:28 இயேசு கூறியதை நாம் நினைவில் கொள்வோம். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஞான ஒலி இணைய ஒலிதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பாலைவனத்தில் யாவே ஆண்டவரின் பராமரிப்பு பற்றி சிந்திப்போம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்களின் வெற்றி முழக்கமும் நன்றி பாடலும் மனதிலிருந்து மறைய தொடங்கும் முன்னரே பயணத்தின் தேவைகள் அவர்களை பயமுறுத்துகின்றன. புதிதாக விடுதலை பெற்ற அவர்கள் துணிவுடனும் ஒற்றுமையுடனும் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். எகிப்தின் அடக்குமுறைகளுக்கு இனி அவர்கள் அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் அவர்கள் பெற்ற விடுதலையை பயன்படுத்தி பாலைவனத்தில் நடக்க அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாதை கடினமான பாதை, ஆபத்துகளும் அச்சங்களும் நிறைந்த பாதை. அவர்கள் புதிதாக சிந்திக்க வேண்டும். விடுதலை பயணத்தின் தேவைகளை அவர்கள் உணர்ந்தபோது அடிமைத்தனமே எளிதானதாக தெரிகிறது. விடுதலை தந்த பொறுப்பை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
விடுதலை பெறுவதும் பெற்ற விடுதலையை வாழ்வதும் வேறு வேறானவை. அவைகளை ஒன்று போல் எண்ண முடியாது. செங்கடலை கடக்கும் நிகழ்வு அடிமைத்தன நாட்டிலிருந்து வெளியேறுவதுதான். அது விடுதலையின் நுழைவாயில். ஆனால் வாக்களிக்கப்பட்ட நாடு வெகு தூரத்தில் உள்ளது. அதை நோக்கி அவர்கள் பயணிக்க வேண்டும். அடிமைத்தன நாட்டிற்கும் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கும் இடையில் இருப்பதோ நீண்ட பாலைவன பகுதி, அச்சப்பட வைக்கும் நிலம், ஆபத்துகள் நிறைந்த இடம். விடுதலையை சுவைக்க அவர்கள் இதை கடக்க வேண்டும். வெற்றி பாடலின் உணர்வு மனதிலிருந்து மறையும் முன்னரே மக்கள் பாலைவன பயணத்தின் பாதிப்புகளை உணரத் தொடங்கிவிட்டார்கள். பயணக் களைப்பு, பசி, தாகம், பிணிகள் அவர்களை பயமுறுத்துகின்றன. விடுதலை பெற்றவுடன் மனதில் எழுந்த நன்றி உணர்வுகள், ஆனந்தம் அனைத்தும் இப்போது மறைந்துவிட்டன. மாறாக முணுமுணுப்புகளும் முறையீடுகளும் மனதினை நிறைக்கின்றன. நாட்கள் செல்ல செல்ல எகிப்தின் அடிமைத்தனம் அவர்கள் மனங்களிலிருந்து மறைய மறைய எகிப்தில் அவர்கள் வாழ்ந்த அடிமைத்தன வாழ்க்கை எளிதானதாக, இப்போதுள்ள வாழ்வை விட சிறப்பானதாக தெரிகிறது. பாலைவனத்தின் வழியாக வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி அவர்கள் மேற்கொண்ட பயணத்தில் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் மக்கள் எகிப்திற்கு திரும்பிச் செல்ல விரும்பினார்கள். விடுதலையை உதறிவிட்டு மீண்டும் அடிமைத்தனத்திற்குள் நுழைய முயற்சித்தார்கள். அவர்களை வழிநடத்தி வந்த மோசே மீண்டும் மீண்டும் அவர்களுக்காக ஆண்டவரிடம் வேண்டுகிறார். ஆண்டவரும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அடையாளங்களாலும் அரும் செயல்களாலும் அவர்களை வழிநடத்துகிறார். எகிப்திலிருந்து வெளியேறி வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணித்த இஸ்ரேல் மக்களை யாவே ஆண்டவர் எவ்வாறு பராமரித்து வழிநடத்துகிறார் என்பதை விடுதலை பயணம் பிரிவு 15:22 முதல் பிரிவு 17:7 வரை உள்ள பகுதி தெளிவாக கூறுகிறது. மேலும் இப்பகுதி எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் புறப்படுவதையும் சீனாய் மலையில் நீண்ட நாள் தங்கியிருப்பதையும் இணைக்கின்றன. இவற்றின் நோக்கம் இந்த மக்களுக்கு கடவுளை பற்றி கற்பிப்பதுதான். கடவுள் நம்மோடு இருக்கின்றாரா என்ற கேள்விக்கு இப்பகுதி பல வழிகளில் பதிலளிக்கின்றது. குறிப்பாக கடவுளின் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்துகிறது. பாலைவன பயணத்தில் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் அளிக்கிறார். அவர்களோடு நடந்து வந்து அவர்களை வழிநடத்துகிறார். இவற்றின் வழியாக கடவுள் மீட்பவர் மட்டுமல்ல, மீட்கப்பட்ட மக்களுக்கு வழித்துணையாக வருபவர் என்பதை ஆசிரியர் வெளிப்படுத்துகின்றார். பாலைவனத்தில் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் பாதுகாப்பு தேடி எகிப்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் கடவுளின் உடனிருப்பு, அவரின் வழித்துணை அவர்களை சீனாய் மலையில் அவரோடு உடன்படிக்கை செய்ய தயாரிக்கிறது. அதன் வழியாக ஒரு புதிய தொடக்கத்திற்கு அவர்களை தூண்டுகிறது. பாலைவனத்தில் கடவுளின் பராமரிப்பு எவ்வாறு இருந்தது என்பதை அறிந்து கொள்ள பாலைவனத்தில் யாவே ஆண்டவர் செய்த மூன்று வல்ல செயல்களை சிந்திப்போம். முதலாவதாக மாராவின் கசப்பு தண்ணீர். விடுதலை பயணம் பிரிவு 15:22 முதல் 27 வரை உள்ள இறைச் சொற்றொடர்கள் நல்ல தண்ணீராக மாற்றப்பட்டு இஸ்ரேல் மக்களின் தாகத்தை தீர்க்க கொடுக்கப்படுகிறது. செங்கடலை கடந்தபின் இஸ்ரேல் மக்கள் சூர் பாலைவனம் வழியாக மாரா என்ற இடத்தை வந்தடைகின்றனர். வருகின்ற வழியில் தாகத்தை தீர்க்க தண்ணீர் இல்லாத நிலை இருக்கிறது. மாராவில் தண்ணீர் கிடைக்கிறது. ஆனால் அத்தண்ணீர் மிகவும் கசப்பாக இருந்ததால் அவர்களால் குடிக்க முடியவில்லை. மக்கள் மோசேக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பிக்கின்றனர். நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என கேட்கின்றனர். எகிப்தில் சவக்குழிகள் இல்லையென்றா நீர் எங்களை பாலை நிலத்திற்கு இழுத்து வந்தீர்? எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே, எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம். விடுதலை பயணம் பிரிவு 14:11-12 இறைச் சொற்றொடர்கள் என மோசேயிடம் முறையிடுகின்றனர். மக்களுடைய முணுமுணுப்பை கேட்டு கடவுள் அவர்களுக்கு பதிலளிக்கிறார். மோசேக்கு ஒரு மரத்துண்டை காட்டி அதை அந்த கசப்பு தண்ணீரில் எரிய கூறுகிறார். மோசே அவ்வாறு செய்ய தண்ணீர் சுவையுள்ள தண்ணீராக மாறுகிறது. மக்கள் தங்களின் தாகத்தை தீர்க்கிறார்கள். ஆண்டவர் தான் செய்த உதவிக்கு பதிலாக அவர்கள்
கடவுளின் திருச்சட்டங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கிறார். அவ்வாறு செய்வதால் இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர்கள் அனுபவித்த பெருந்துன்பங்களை, கொள்ளை நோய்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். இஸ்ரேல் மக்கள் அங்கிருந்து பயணித்து ஏலிம் என்ற இடத்திற்கு வருகின்றனர். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தன என ஆசிரியர் பதிவு செய்கிறார். அங்கே தண்ணீருக்கு அருகில் அவர்கள் பாளையம் இறக்குகின்றனர். இரண்டாவதாக, பாலைவனத்தில் உணவு கேட்ட மக்களுக்கு மன்னாவையும் காடையையும் விடுதலை பயணம் பிரிவு 16:1-36 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் உணவாக கொடுக்கிறார் கடவுள். பாலைவனத்தில் உண்பதற்கு உணவு கிடைப்பது கடினம், வாங்குவதற்கும் வழியில்லை. இந்த நிலை மக்களை மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுக்கச் செய்கிறது. கடவுள் மேல் ஒரு நம்பிக்கையற்ற நிலை உருவாகிறது. அவர்களின் மனம் மாறுகிறது. இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து, எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும், ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என அவர்கள் கேட்கின்றனர். கடவுள் வாக்களிக்கும் ஒரு உயரிய எதிர்காலத்திற்கு பதிலாக எகிப்தின் அடிமைத்தனத்தையே அவர்கள் விரும்புகின்றார்கள். எனவே ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பாலைவனத்தில் அவர்களுக்கு தேவையான உணவை தருகிறார். மன்னாவும் காடையும் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படுகின்றன. யாவே ஆண்டவர் மக்களுக்கு உணவாக வழங்கும் மன்னாவும் காடையும் சீனாய் தீபகற்பத்தில் உள்ள இரண்டு யதார்த்தங்களை குறிக்கின்றன. மன்னா பாலைவனத்தில் வளரக்கூடிய ஒரு மரத்தில் வாழக்கூடிய ஒரு வகையான ஈக்கள் வெளிப்படுத்தும் திரவம். இந்த ஈக்களை நமது தேனீக்களுடன் ஒப்பிடலாம். பாலைவனத்தில் வளர்கின்ற ஒரு வகை மரங்களில் குடியிருக்கும் இந்த ஈக்கள் இந்த திரவத்தை வெளியிடுகின்றன. மரங்களிலிருந்து தரையில் விழுகின்ற இந்த திரவம் இரவின் குளிரினால் கடினமாகி உண்பதற்கான இனிப்பான உணவாக மாறுகிறது. பாலைவனத்தில் நாடோடிகளாக வாழ்ந்த மக்கள் இதை சுவை மிகுந்த உணவாக உண்ணும் பழக்கம் இருந்தது. இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் சுற்றிய போது இந்த உணவை சேகரித்து உண்கிறார்கள். காடை ஒரு பறவை இனம். இளவேநீர் காலத்தில் இந்த பறவைகள் ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு செல்லும். ஐரோப்பாவில் குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது மீண்டும் ஆப்பிரிக்காவிற்கு வரும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் மாறும் இந்த பறவைகள் சீனாய் தீபகற்பத்தில் இளைப்பாறுவதற்காக தரையிறங்கும். இவ்வாறு தரையிறங்கும் வேளையில் அவைகளை பிடிப்பது எளிது. இளைப்பாறுவதற்காக தங்கள் கூடாரங்களின் பக்கத்தில் தரையிறங்கிய பறவைகளைத்தான் இஸ்ரேல் மக்கள் பிடித்து கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு பாலைவனத்தில் உணவும் இறைச்சியும் கிடைக்கிறது. விவிலியத்தில் நாம் வாசிக்கின்ற பாடங்கள் இந்த நிகழ்வுகளை கடவுளின் வல்ல செயல்களாக காண்கின்றன. இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் சுற்றித்திருந்த 40 ஆண்டுகளும் கடவுள் அவர்களுக்கு மன்னாவை தந்தார் என விவிலியம் கூறுகிறது. விடுதலை பயணம் நூலுக்கு இறுதி வடிவம் தந்த குருக்கள் மரபு ஆசிரியர் மன்னாவை பற்றிய புதிய சிந்தனைகளையும் இணைக்கிறார். குறிப்பாக மன்னா சேகரிப்பதை ஓய்வு நாளுடன் தொடர்புபடுத்தி படைப்பின் நோக்கத்தோடு அதை இணைக்கின்றார். விடுதலை பயணம் பிரிவு 16:22-27 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். மூன்றாவதாக, மாசா மெரிபாவில் ஆண்டவர் பாறையிலிருந்து தண்ணீர் சிறக்க செய்து மக்களின் தாகத்தை தீர்க்கின்றார். விடுதலை பயணம் பிரிவு 17:1-7 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். மீண்டும் தாகம் அவர்களை தடுமாற வைக்கிறது. மோசேயுடன் அவர்கள் சண்டையிடுகிறார்கள். கடவுளை சோதிக்கிறார்கள். கடவுள் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி அவர்களின் மனங்களிலிருந்து அகலவில்லை. மீண்டும் கடவுள் அவர்களுக்கு தனது வலிமையை காட்டுகிறார். இந்த மக்களை பாலைவனத்தின் வழியாக வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அவரால் நடத்தி செல்ல முடியும் என்பதை காட்டுகிறார். எகிப்தில் கடின மனம் கொண்ட பார்வோனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் பெருந்துன்பங்களை கொணர பயன்படுத்தப்பட்ட மோசேயின் கைத்தடி இப்போது கடவுளில் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு வாழ்வை கொணரும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் மோசேயிடம் தனது கோலினால் பாறையில் அடிக்கச் செய்து தண்ணீர் சுரக்கச் செய்கின்றார். அவர்களின் தாகத்தை தீர்க்கின்றார். பாலைவனத்தில் கடவுளின் பராமரிப்பு செயல்கள் அனைத்தும் அவரை ஒரு அன்னையாக பிரதிபலிக்கச் செய்கிறது. யாவை ஆண்டவர் ஒரு தாயாக தனது பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றுபவராக வெளிப்படுகிறார். ஒரு வல்லமை வாய்ந்த போர் வீரராக
எகிப்தியர்களை வெற்றி கொண்ட ஆண்டவர், செங்கடலில் எகிப்தியர்களை மூழ்கடித்த ஆண்டவர், ஒரு தாயாக அவர்களின் தேவைகளை நிறைவு செய்வது அவர்களுக்கு நிறைவை தருகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆண்டின் பொதுக்காலம் 33 ஞாயிறு. முதல் வாசகம் மலாக்கி புத்தகம் 4:1-2. இரண்டாம் வாசகம் தெசலோனிக்கிற்கு எழுதிய திருமுகம் 2:3, இறை வார்த்தைகள் 7-12. நற்செய்தி லூக்கா 21:5-19 வரை உள்ள இறை வார்த்தைகள். லூக்கா நற்செய்தி. எருசலேம் கோயிலின் அழிவு பற்றி முன்னறிவித்தல். கோயிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும், காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள், ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும், பெரிய நிலநடுக்கங்களும், பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடைந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்லுவார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள், உங்களுள் சிலரை கொல்லுவார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் உயிர் உள்ள நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டின் பொதுக்காலம் 33 ஞாயிறு, தலித் விடுதலை ஞாயிறு.
இற இயேசுவிலே எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய ஞாயிறு இறை வார்த்தை உலக முடிவு இறுதி நாள் இவை பற்றி எடுத்து எம்பும் ஞாயிறு. யாரெல்லாம் அடுத்தவரின் வாழ்வை துன்பகரமாக மாற்றினார்களோ அவர்களுக்கெல்லாம் துன்பகரமானதாக அந்த நாள் அமையும். இன்றைய முதல் வாசகம், அந்த நாள் சூளை போல எரியும், அது தீமை அனைத்தையுமே அழித்துவிடும் என சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு அந்த நாளில் எருசலேம் கோவிலில் ஒரு கல் மீது இன்னொரு கல் இல்லாதபடி அனைத்தும் தரைமட்டமாகும். ஆனால் விவிலிய விரிவுரையாளர்கள் கூற்றுப்படி அனைத்துமே அழியாது. அப்படி என்றால் யார்தான் அழிவார்கள், யார்தான் வாழ்வார்கள்? கடவுளின் தூய பெயருக்கு அஞ்சி கடவுளுக்கேற்ப வாழ்பவர்களே வாழ்வை கொண்டிருப்பர். அவ்வாறு வாழாதவர்கள் தீயவர்கள். இவர்கள் சருகு போல கருகி போவார்கள் என்றும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் அன்பான இறை சமூகமே, நற்செய்தியில் நாம் கேட்ட அழிவை குறித்த எந்த அடையாளங்கள் வந்தாலும் கிறிஸ்துவை பின்பற்றும் நாம் கலங்க தேவையில்லை. துணிந்து நிற்க நாம் உழைத்து உண்ண வேண்டும். நம் அன்றாட கடமையை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வாழ்வை சான்று வாழ்வாக மாற்றினால் கடவுளை இதை பார்ப்போர் நம் கடவுளை அறிந்து கொள்வார்கள். நம்முடைய சான்று நமக்கு மட்டுமல்ல பிறருக்கு வாழ்வு கொடுப்பதாகவும் அமையும். உலக முடிவு கட்டாயம் வரும் என்பதை நினைத்து நாம் கலங்காது நம்முடைய அன்றாட வாழ்வை பொருளுள்ளதாய் மாற்றி காட்ட முன்வர வேண்டும். இங்கே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், உள் மன தூய்மையுடன் அன்பின் தன்மையுடன் இரக்கத்தின் செயல்களையும் கடவுள் நமக்கு தந்துள்ள கடமைகளையும் எவ்வித சோர்வுமின்றி முழுமையாக இறை நம்பிக்கையுடன் செய்வது நல்லதாகும். இப்படிப்பட்டவர்களுக்கு இறைவனின் உடனிருப்பும் நிறை மகிழ்ச்சியும் நிறையவே கிடைக்கும். மேலும் அன்புக்குரியவர்களே, இன்றைய ஞாயிறு கிறிஸ்துவில் அனைவரும் சமம் என முழங்கிட, சாதி பிரிவினையை களைய ஒழிக்க திரு அவை நமக்கு அழைப்பு தந்துள்ளது. அதாவது, குரல் அற்றவர்களுக்காக குரல் அற்றவர்களுக்கு குரலாக மாறுவது, சமூகத்தில் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ள தலித் மக்களுக்கு தோள் கொடுத்து உதவுவது, அவர்களோடு உடன் இருப்பது என்ற அறைகூவல் விடுக்கும் ஞாயிறுதான் தலித் ஞாயிறு. இதையே இன்று நாம் கொண்டாடுகிறோம். பிறரை சகோதர சகோதரிகளாக பாவிக்கும் அக்கறை கொண்ட கடவுளின் ஆவியாரால் நாம் இணைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இங்கு நாம் உணர வேண்டும். சமய சுதந்திரம் அறுக்கப்பட்ட கிறிஸ்தவ மதத்தை நம்பி வந்த தலித் சகோதர சகோதரிகளின் உரிமைக்காக போராட நாம் முன்வர வேண்டும். காரணம், அவர்கள் பொருளாதாரத்தில் ஏழைகளாக மட்டுமல்லாது சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அதிகாரமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். மனிதர்களால் உருவான சாதிய கட்டமைப்பு தலைமுறை தலைமுறையாக நிலைபெற்றிருக்கிறது.
தந்தையாம் கடவுள் நம்மை அவருடைய அன்பு பிள்ளைகளாயிருக்கவும் மானிட மகனைப் போல மாறிட நம்மை படைத்தார். கிறிஸ்துவை ஏற்ற தலித் கிறிஸ்தவர்கள் திரு அவைக்குள்ளே மட்டுமல்லாது அரசியலிலும் சமுதாயத்திலும் விலகி நிற்கிறார்கள், பாகுபாட்டை அனுபவிக்கிறார்கள். திரு அவையானது 2016 சாதிய பாகுபாடு ஒரு சமூக பாவம் என்ற கொள்கை வரைவை அறிக்கையிட்டது. நம் தலித் சகோதரரின் நம்பிக்கையை பெருக்கிடவும் அவர்களை அதிகாரப்படுத்தவும் அவர்களின் வாழ்வை மேம்படுத்திட தரப்பட்டுள்ள ஒரு வாய்ப்புதான் தலித் விடுதலை ஞாயிறு. இந்த நாளிலே தலித் சகோதரரின் துயரங்களை புரிந்து கொண்டு அவர்களுடனான நமது கூட்டொருமைப்பாட்டை நாம் வெளிப்படுத்த முன்வர வேண்டும். ஏனென்றால் நம் கடவுள் ஏழைகள் பக்கமும் உரிமை இழந்தோர் பக்கமும் தான் இருக்கிறார். அன்பாலே உந்தப்பட்டு புதிய சமூகம் படைக்க நாம் ஒன்றுபட்டு நம்முடைய உடனிருப்பை கொடுப்போம். தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியலின பட்டியலில் சேர்த்து கொள்ளப்பட அவர்களுக்கான நீதி கிடைக்க நாம் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். இவ்வேளையிலே இணைந்து ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அடிமைகளாக இருந்த எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களின் கண்ணீரை கண்டவரே, அவர்களுடைய அழுகுரலை கேட்டு அவர்களின் துயரை துடைக்க மோசேயை எகிப்திற்கு அனுப்பி எகிப்தியரின் அடிமை தலையிலிருந்து அவர்களை விடுவித்து பாலை நிலத்தின் வழியாக கானானுக்கு அழைத்து வந்து நீர் பாதுகாத்தது போல உம்மை ஏற்று அறிக்கையிட்டு கிறிஸ்தவர்கள் என்று முத்திரை பெற்றதால் எம்முடைய தலித் சகோதர சகோதரிகள் எல்லா நிலைகளிலும் உரிமையை இழந்து அல்லல் உருகிறார்கள். இஸ்ராயேலரின் துயரை களைந்தது போல ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு உரிமை இழந்து கிடக்கும் உம்முடைய பிள்ளைகளான தலித் கிறிஸ்தவர்கள் மீதும் மனம் இறங்குவீராக. மறுவாழ்வு அவர்களுக்கு கிடைக்க ஆளும் வர்க்கம் மனமிறங்கி உரிமை கிடைக்க உதவிட உம்முடைய வழிகாட்டலை அவர்கள் பக்கம் திருப்பும். கானானை கண்டடைந்து உரிமை குடிமக்களாக உம்முடைய இஸ்ரவேல் மக்களை நீர் அன்று காத்தது போல எம் தலித் கிறிஸ்தவர்களும் உரிமை வாழ்வு பெற உம் ஆசீரை நிறைவாக இந்த நாளிலும் பொழிவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பொது காலத்தின் 33 ஞாயிறு. முதல் வாசகம் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-2 வரை. இரண்டாம் வாசகம் புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 7-12 வரை. நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 5-19 வரை.
திருப்பலி முன்னுரை. சோதனைகள் வருவது நம்மை சிரமப்படுத்த அல்ல, மாறாக நம்மை சீரமைக்க என்பதை உணர்ந்து இயேசுவுக்காக எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர்களாய் வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 33 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி கட்டத்தில் உலக முடிவையும் கிறிஸ்துவின் 2 வருகையையும் நமக்கு நினைவூட்டி மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய திருவழிபாடு. உலக முடிவு குறித்த குழப்பங்களும் இயேசுவின் 2 வருகையை சந்திக்க நாம் எவ்வாறு தயாராக இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கும் உழைப்பின் மேன்மை குறித்த கருத்துக்கும் இன்றைய வார்த்தை வழிபாடு விடை சொல்கிறது. ஆண்டவரின் வருகை சுட்டெரிக்கும் சூளையாய் இருக்க போகிறதா, அல்லது வாழ்வழிக்கும் நீதியின் கதிரவனாக இருக்க போகிறதா? நாம் எப்பக்கம், ஆண்டவரின் இடப்பக்கமா வலப்பக்கமா என்ற கேள்விகளை முன்னெழுப்பி நம்மை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய திருப்பலி. ஆண்டவருக்கு சான்று பகரும் வாழ்வு வாழ்ந்து அவரது வலப்பக்கம் வீற்றிருக்கும் பாக்கியத்தை பெற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மாசு மறுவற்றவராய், நல்லுறவு கொண்டோராய், சோம்பலை தவித்தோராய், உழைக்க மனமுள்ளவராய் வாழ்ந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்ப்போம். படுத்து கிடந்தால் பகலும் கூட இரவுதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்குதான். உன் சோம்பலை உதறி தள்ளினால் உன் சாம்பல் கூட சரித்திரம் படைக்கும் என்ற எண்ணங்களோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். முதல் வாசகம் மலாக்கி நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-2 வரை. முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் நாள் எப்படி இருக்கும் என்பதை விவரிக்கின்றது இன்றைய முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் கண்டிப்பாக வரும். அந்நாள் தீமையை சுட்டெரிக்கும் நெருப்பாகவும் நன்மைக்கு வாழ்வு தரும் திருநாளாகவும் அமையும் என்று மலாக் இறைவாக்கினர் உறுதியுடன் எடுத்து உரைப்பதை கவனமுடன் கேட்போம். 2 வாசகம். புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2 திருமுகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 3, இறைவசனங்கள் 7-12 வரை. 2 வாசக முன்னுரை. நாம் நம்முடைய இறுதி நாளை நினைக்க வேண்டும். அந்நாள் நமக்கு நல்ல முறையில் அமைய பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டுள்ளது இன்றைய 2 வாசகம். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் எள்ளளவு இடைவெளி இல்லாது வாழ்ந்த பவுலடிகள் தம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு சிறந்த பாடமாக முன்வைத்து உழைப்பின் மேன்மையை பறைசாற்றும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நம்பிக்கை மன்றாட்டுகள். நாவன்மையும் ஞானத்தையும் கொடுக்கும் தந்தையே இறைவா, மீட்பு பணிக்காய் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் திருத்தந்தை, மேதகு ஆயர்கள், அருட்தந்தையர், அருள் அன்னையர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் பணிவாழ்வில் எதிர்கொள்ளும் துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடையூறுகள் அனைத்தையும் எதிர்கொண்டு சமாளித்து பவுலை போல் தாம் போதித்ததை வாழ்ந்து காட்ட அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் நாவன்மையையும் மன உறுதியையும் உடல் நலத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்ட இறைவா, என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று வாழ்ந்த உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் பெறவும், பவுல் அடியாரின் மாதிரியை பின்பற்றும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றே இறைவா, உமது 2 வருகையை நாங்கள் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து
அதற்காக எங்களை நாங்களே தயார் செய்து மாசு மறுவற்றவராய் நல் உறவு கொண்டோராய் சோம்பலை தவிர்த்தோராய் உழைப்பின் மேன்மையை உணர்ந்தோராய் வாழவும் உலக முடிவு குறித்து குழப்பங்களில் இருந்து விடுதலை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை சந்திக்க எங்களை நாங்களே தயார் செய்யவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகத்தையும் அதில் வாழும் ஜீவராசிகளையும் படைத்து காத்து வரும் அன்பு இறைவா, நாட்டை ஆள்வோரையும் நாட்டின் நலனிலே அக்கறை கொண்டோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் ஆவியினால் வழிநடத்தப்பட்டு இவ்வுலக செல்வங்களுக்காக வாழாமல் தாம் பெற்ற அதிகாரத்தையும் அறிவையும் ஆற்றலையும் மக்களுக்காக பயன்படுத்தி வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். H.A. கிருட்டின பிள்ளை இயற்றிய ரச்சனிய மனோகரம். என்னை ஓர் பொருளாகவும் உண்ணி மானிட உருவமாய் பண்ணருந்துயர் பட்டனை என்ன ஈடுள தேசுவே. இயேசுவே, பொன் பொருளே, என்னையும் ஒரு பொருளாக நினைத்தீர். மண்ணுலகில் பிறவி எடுத்து அளவற்ற துன்பங்களை அனுபவித்தீர். இதற்கு மாறாக உமக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? மனிதனாக பிறப்பெடுத்த என்னால் உம் உயரிய அருளின் முன்பு என்னதான் செய்துவிட முடியும்? அகில உலக திருவவை செய்திகள் வழங்குவது VPR கோவை. அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த கால்பந்து வீரர்களிடம் நமது திருத்தந்தை அவர்கள் பேசும்போது, வாழ்க்கையிலும் விளையாட்டிலும் நாம் மேலும் மேலும் முன்னேறித்தான் செல்ல யோசிக்க வேண்டும். என்றுமே சோர்வடைந்துவிடக் கூடாது. நமக்கு எதிர்மறையாக தோன்றுவதை கூட நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே மனிதனின் முதிர்ச்சியாகும் என்றார். உலகளவிய தொலைத்தொடர்பு சாதனங்களின் ஒருங்கிணைப்பு தளங்களை பற்றிய நமது பாப்பரசரின் கருத்தினை குறித்து ஐக்கிய நாடுகள் சபையில் பேசும்போது, வத்திக்கானின் பிரதிநிதி அருட்சகோதரி பெட்ரினி, பெண்கள், இளைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மீது குறிப்பாக கவனம் செலுத்தி மனித உரிமைகள், கலாச்சார உணர்வுகள் மற்றும் மரபுகளை குறித்து அனைத்து உலக மக்களும் ஒருங்கிணைந்து செல்லும் வகையில் நமது புதிய டிஜிட்டல் தொழில்நுட்பம் செயல்பட வழிவகை செய்ய வேண்டும் என்று விரிவாக கூறினார். இந்தோனேஷியா நாட்டில் உள்ள பப்புவா எனும் பகுதியில் கத்தோலிக்க திருச்சபை காலூன்றி ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு கழித்தபின் அந்நாட்டு குடிமகன் ஒருவர் ஆயராக நியமனம் செய்யப்பட்டது குறித்து அப்பகுதி கிறித்துவ மக்கள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளதாக அந்நாட்டில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இஸ்லாம் மதத்துடனான உறவினை மேலும் வலுப்படுத்தும் விதமாக கடந்த வாரம் நமது திருத்தந்தை அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான பஹ்ரைன் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார். கடந்த வியாழன் முதல் ஞாயிறு வரையிலான இப்பயணம் அவரின் 39வது சர்வதேச பயணமாக அமைந்தது. பஹ்ரைன் நாட்டில் நம் பாப்பிரை அவர்கள் நடத்திய பல்வேறு உரைகளில் மரண தண்டனை, மனித உரிமைகள், தனி மனிதன் வாழ்வதற்கான உரிமை, ஆயுத விற்பனைகளின் ஆபத்துக்கள், சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாப்பு, இளைய சமுதாயத்தின் கனவுகள், தைரியம், படைப்பாற்றல், தவறான புரிதல்களால் உருவாகும் மத தீவிரவாதம், மத நல்லிணக்கங்களின் முக்கியத்துவம் என்று மிக முக்கியமான கருத்துக்களை பற்றி குறிப்பிட்டு உரையாடினார். இறுதியாக நம் பாப்பரசர் அவர்கள் பல்வேறு சபைகளை சார்ந்த கிறித்துவ மத தலைவர்களுடன் மேற்கொண்ட கலந்துரையாடலில், நம் அனைவருக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை விட நாம் அனைவரும் வணங்கும் நம் தேவன் மேலானவர், எனவே நாம் அதனை என்றுமே மறந்துவிடக் கூடாது என்று கூறி முடித்தார். நன்றி, வணக்கம். பொதுக்காலம் 33வது வாரம் திருப்பலி வாசகங்கள்.
13, 11, 20, 22 பொதுக்காலம் 33 வாரம் ஞாயிறு. முதல் வாசகம் மலாக்கியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 3 வசனங்கள் 19 முதல் 20 வரை. இரண்டாம் வாசகம் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் புத்தகம் அதிகாரம் 3 வசனங்கள் 7 முதல் 12 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 வசனங்கள் 5 முதல் 19 வரை. 14, 11, 20, 22 திங்கட்கிழமை திருவழிப்பாடு புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 4 வரை மற்றும் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 5 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 35 முதல் 43 வரை. 15, 11, 20, 22 செவ்வாய்க்கிழமை திருவழிப்பாடு புத்தகம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 6 வரை மற்றும் 14 22 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 வசனங்கள் 1 முதல் 10 வரை. 16, 11, 20, 22 புதன்கிழமை திருவழிப்பாடு புத்தகம் அதிகாரம் 4 வசனங்கள் 1 முதல் 11 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 வசனங்கள் 11 முதல் 28 வரை. 17, 11, 20, 22 வியாழக்கிழமை திருவழிப்பாடு புத்தகம் அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 10 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 வசனங்கள் 41 முதல் 44 வரை. 18, 11, 20, 22 வெள்ளிக்கிழமை திருவழிப்பாடு புத்தகம் அதிகாரம் 10 வசனங்கள் 8 முதல் 11 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 வசனங்கள் 45 முதல் 48 வரை. 19, 11, 20, 22 சனிக்கிழமை திருவழிப்பாடு புத்தகம் அதிகாரம் 11 வசனங்கள் 4 முதல் 12 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 வசனங்கள் 27 முதல் 40 வரை. 20, 21, 22 பொதுக்காலம் 34 வாரம் ஞாயிறு. கிறிஸ்து அரசர் பெருவிழா. முதல் வாசகம் சாமுவேல் 2 புத்தகம் அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 3 வரை. கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 வசனங்கள் 12 முதல் 20 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 வசனங்கள் 35 முதல் 43 வரை. குறள் 19. தானம் தவம் இரண்டும் தங்காவிய நூலகம் வானம் வழங்காதெனின். குறள் விளக்கம். மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தன் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும். சிந்தனை. புத்தர் ஒரு நாள் தவம் செய்தபோது உடல் சோர்வு காரணமாக யாசகம் செய்ய புறப்படுகின்றார். அருகில் குடிசையில் இருந்த ஒரு பெண்ணிடம் பால் வாங்கி பருகினார். பின்னர் அவர் அந்த பெண்ணிடம், தவம் செய்வதற்கு பசி எனக்கு பெரிய தடையாக உள்ளது, எனவே தினமும் எனக்கு சிறிதளவு பால் கொடுப்பாயா என்று கேட்டார். பின் ஒரு மரத்தடியில் தவம் செய்ய அமர்ந்து கொண்டார். புத்தருடைய சீடர்கள் யாசித்து கொண்டே புத்தரை விட்டு பிரிந்து சென்றனர். அந்த பெண் தினமும் புத்தருக்கு பால் கொடுத்து வந்தாள். ஒரு நாள் புத்தருக்கு அந்த மரத்தடியில் ஞானம் பிறந்தது. மீண்டும் அவருடைய சீடர்கள் அவரிடம் திரும்பி வந்தனர். முழு பசியுடன் தியானம் செய்வது என்பது இயலாத ஒன்று. நோன்பு உடலை அழிக்கும் பசியாக இருக்கக்கூடாது. பசித்திருப்பவர் பக்தியை பற்றி பேச இயலாது. எனவே வானம் பொய்த்தால் வானவருக்குரிய பூசை நடக்காது. வானம் பொய்த்தால் அதில் முதலில் பாதிக்கப்படுபவர்கள் ஏழை எளியவர்கள்தான். எனவேதான் ஏழைகளை மறவாதீர்கள் என்று கலாத்தியர் 2:10 புனித பவுல் கூறியுள்ளார். மேலும் திருத்தூதர் பணிகள் இயல் 6 துன்புறும் கைம்பெண்களுக்கு உதவ திருத்தூதர்கள் முடிவெடுக்கின்றனர்.
எனவே வானம் பொய்த்தால் நேரடியாக பாதிக்கப்படுபவர்கள் ஏழைகளும் கைம்பெண்களும் தான் என்பதை விவிலியம் தெளிவாக்குகிறது. ஏழை எளியவர்களே இறைவனையும் இயற்கையையும் சார்ந்து வாழ்பவர்கள். பசி பட்டினியில் அவர்கள் துன்புறும் போது அவர்கள் இறைவனை சார்ந்திருப்பது என்பது இயலாத ஒன்று. இதனையே புத்தரின் கதையும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. பசித்திருக்கும் போது தவம் செய்வது என்பது இயலாத ஒன்று. பசி அனைத்தையும் மறக்க செய்யும் வல்லமை உடையது. மழை தரும் செழிப்பினால் தன்னிறைவை மனித மனம் அடைந்தால் மட்டுமே மனிதன் இறை அன்பும் பிறர் அன்பும் கொண்டு வாழ முடியும். அதாவது இறைவனுக்குரிய தவத்தையும் அயலாருக்குரிய தானத்தையும் தான் நிறைவுடன் இருந்தால் மட்டுமே செய்ய இயலும். எனவே தன்னிறைவோடு இறைவனையும் பிறரையும் அன்பு செய்வோம். நலமுடன் வாழ்க. அன்பான சகோதர சகோதரிகளே வணக்கம், வாழ்த்துக்கள், நல உறவுகளே. இந்த வார நலத்தகவல், பல மடங்கு வேகத்தில் உடல் எடையை குறைக்கணுமா? தினமும் காலையில் உளுந்து கஞ்சி சாப்பிடுங்க. தயாரிப்பு உள்ளே. நாகரீகம் என்று சொல்லிக்கொண்டு நமது பாரம்பரிய உணவுகளை மறந்துவிட்டு எதையெதையோ சாப்பிட்டு ஆரோக்கியத்தை இழந்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் கடைகளில் உணவுகளை வாங்கி சாப்பிட்டு இளம் வயதிலேயே எடை அதிகரிப்பு பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருகின்றோம். இன்று நாம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும் உளுந்து கஞ்சி எப்படி தயாரிக்கலாம் என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் உளுந்து, ஒரு டம்ளர் தேங்காய் துருவல், ஒரு டம்ளர் வெல்லம் துருவல், 3 ஏலக்காய். செய்முறையை பார்ப்போமா? உளுந்தை ஊற வைத்து தேங்காயையும் உளுந்தையும் மிக்சியில் அரைக்கவும். ஒரு கெட்டியான பாத்திரத்தில் அரைத்த மாவை கொட்டி கிளறி நன்கு உளுந்த மாவு வெந்ததும் வெள்ளத்துருவல் கொட்டி ஏலக்காய் தூள் தூவி இறக்கிவிடவும். வெறும் 20 நிமிடம் போதும், சுவையான உளுந்து கஞ்சி ரெடி. இது உடம்பிற்கு ஒரு ஆரோக்கியமான உணவு. உடல் எடையை ஆரோக்கியமாக குறைக்க நினைப்பவர்கள் உளுந்து கஞ்சியை காலை உணவாக பருகலாம். உளுந்தங்கஞ்சியின் நன்மைகள்: முதுகு வலி, இடுப்பு வலி இரண்டுமே தொடர்வது இருக்காது, தோல் சுருங்காது, கண்களுக்கு ஆரோக்கியம், எலும்புகள் தேயாது, பெண்களின் கருப்பை வலுப்பெறும். ஆம், நலம் நாடும் நல் உறவுகளே, நலத்தகவல்களை அறிந்து தெளிந்து பயன்பெறுங்கள். மீண்டும் ஒரு நலத்தகவலுடன் தொடர்வோம். நன்றி. என்றும் உங்கள் அன்பு சகோதரன், நல நெறியாளன் ஜே. ஆம்ப்ரோஸ்.